நட்சத்திரம் நட்டு வச்ச பள்ளி என் பள்ளி உன் பள்ளி. போதும், ஸ்டாப். 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் திரைப்பட நடிகர் சூர்யா அவர்கள் தயாரிப்பில், கார்த்தி அவர்கள் நடிச்சு, பாண்டியராஜன் சார் இயக்கக்கூடிய கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். கடைக்குட்டி சிங்கம் கடைசி வரை இது மக்கள் மனசுல தங்கும். இயக்குனர்கிட்ட கேட்டேன், அண்ணே வேற யாராவது சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினர் யாரும் வராங்களா அப்படின்னு கேட்டேன். ஏப்பா, எங்க குடும்பமே பெரிய குடும்பமா இருக்கு, பெரிய கூட்டமா இருக்கு, அதனால யாராவது வருவாங்க வந்துட்டு போயிருவாங்க, நீ சொன்ன வேலையை மட்டும் செய்ய அப்படின்னாரு. எல்லா படத்துலயும் ஒரு நண்பரா வருவோம், இல்ல ஒரு கேரக்டரா இருப்போம். இந்த படத்துல இந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான உறவா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு உறவை கொடுத்து, ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்து, எல்லார் மனசுலயும் இந்த படம் பாக்குறப்ப எல்லா குடும்பத்திலயும் இப்படி ஒருத்தர் இருப்பேன் அப்படின்றதுல எல்லாரும் மனசுல நிற்பாங்க. அதே நேரத்துல என்னோட கேரக்டர் அவ்வளவு ஆழமா பதியும் அப்படி வாய்ப்பை கொடுத்துருக்காரு எங்க அண்ணன் பாண்டியராஜனே. அப்புறம் கடைக்குட்டி சிங்க, எல்லா வீட்லயுமே இந்த கடைக்குட்டி சிங்க அவனுக்கு ஒரு ரொம்ப ஒரு பாசம் அதிகமா இருக்கும், ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவர் மேல மட்டும் அக்கா இருக்கும் போது தண்ணிங்க எல்லாருமே இருப்பாங்க, ஆனா இந்த கடைக்குட்டி சிங்க எப்பவுமே சின்ன பாசம் இருக்கும். எல்லா வீட்லயுமே அந்த கடைக்குட்டி சிங்கத்தான் ஒரு சின்ன சண்டே வரும். ட்விட்டர் மாதிரி கொஞ்சமா பேசுறதுனால அடுத்தவங்களுக்கு நிறைய பேச வழிவிட்டு, இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு காமெடி கம் இல்லைனா இல்லைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்காக தயாரிப்பாளருக்கு டைரக்டருக்கு கார்த்திகூட இதான் ஃபர்ஸ்ட் படம், ரொம்ப நாளாக கார்த்திகூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் கூப்பிட மாட்டாங்க. இந்த படத்துல பாண்டி மூலமா எனக்கு ஒரு ஆசை நிறைவேறிச்சு. படத்தை பார்த்து இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த கார்த்தி சாருக்கும் சூர்யா சாருக்கும் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்திகோட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இந்த படத்தோட அவுட்டோர் ஷூட்டிங்காக அம்பாசமுத்திரம் போனப்போ முதல் நாள் வந்து அந்த ஷூட்டிங் நடந்த வீட்டில் வந்து ஒரு பைக்கு நின்றுச்சு, ஒரு புல்லட்டு, அதில் வந்து நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக விவசாயின்னு எழுதியிருந்தது. கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் சொன்னேன், சும்மா யாரோ அது ஊரால் பைக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு விவசாயிங்கிறத எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாரு, அவன் யார் பைக்குங்க அது அப்படின்னு கேட்டேன். இந்த ஊரால் பைக்கான்னு கேட்டேன். இல்லை சார், படத்தில் அதான் கார்த்தி சார் பைக்கு அப்படின்னாங்க. ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது, கார்த்தி எனக்கு தெரியாது, ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது. ஏன்னா நாங்களாம் விவசாயம் பண்ணி பண்ணி தேஞ்சு போனவங்க, விவசாயம் பண்ணி பண்ணி டயர்டாகி வறுமையில் உழண்டு நிலத்தெல்லாம் விற்று கிணத்தெல்லாம் விற்று பம்பு செட்டெல்லாம் விற்றுட்டு வெறியோடு படித்து, படிப்பு தான் நம்ம அந்த ஊரை விட்டு வெளியேற்றோம் அப்படின்னு வெறியோட படித்து சென்னைக்கு வந்தவங்க. ஸோ விவசாயத்தோட வழி என்னன்னு எங்களுக்கு தெரியும். சூர்யா சாரோட ஆரம்பத்தில் டான்ஸ் ஆடியிருக்கேன், அவரோட நடிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா நடிச்சிருக்கேன். இன்றைக்கி அவருடைய தயாரிப்பில் நடிக்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்கேன். தேங்க்யூ சூர்யா. தம்பி கார்த்தி சாரோடு நடிக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் அமைஞ்ச கதை தான் இது. 23 புலிகேசியில் கடைக்குட்டி சிங்கமாக பார்த்தேன் எங்கள் டைரக்டர் சாரை. அவர் இன்றைக்கி கடைக்குட்டி சிங்கத்தை வச்சு டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கங்க, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2D என்டர்டெயின்மெண்ட் கார்த்தி சாருக்கு, சூர்யா சாருக்கு, கார்த்தி சாருக்கு, அப்புறம் இப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கி நிற்க வைக்கிற பாண்டியராஜ் சாருக்கு, என்ன அழகாக காட்டியிருக்க வேல்ராஜ் சாருக்கு. எல்லா படத்துலேயும் கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும். இந்த படத்தில் வந்து துடிப்பு இருக்குது, நம்ம உயிர் இருக்குது, நம்மளோட வாழ்வியல் ஆதாரம் இருக்குது, விவசாயிகளோட குமரல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். காலத்தினார் செய்த உதவி சிறிதலினும் ஞானத்தின் மான பெரிதும் பாங்க. அது மாதிரி இந்த ஒரு படத்தோடு நான் போனாலும் பாண்டியராஜ் சாருக்கும் கார்த்தி சார் குடும்பத்துக்கும் நான் காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாரும் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னா நம்பவே மாட்டேன்றவ, அப்புறம் நீயா நடிச்சிருக்காங்க அவ. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா இதை நான் ஏன் இப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம சந்ததிகள் குழந்தைங்களை நம்ம இடுப்பில் தான் வச்சுக்கிட்டு இருப்போம். இதே மாதிரி வாழையடி வாழையாக நிறைய விவசாயம் வளரணும். இப்போ நிறைய கோடி கணக்கில் பணம் கொடுத்து, கார் கொடுத்து, பங்களா கொடுத்து, இவைய எல்லாத்தையும் இப்போ ஒரு வீட்டில் அடைச்சி போடுறாங்களோ அது மாதிரி அடைச்சி போட்டுட்டு சோறு தண்ணி கொடுக்காம வச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் இன்றைக்கி நாற்று நடுறவங்களா இருக்கட்டும், விவசாயம் இருக்கட்டும், அவன் சோத்துல சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால அவைய நம்மளுக்கு தெய்வம் மாதிரி, ஏன்னா சோறு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. இந்த படத்தில் வந்து நான் கார்த்தி சாருக்கு அக்காவாக நடிக்கலை, உண்மையிலே என் மனசில் அவளை தம்பியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது காலம் ஃபுல்லாக அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன் தம்பி. ரொம்ப நன்றி. 10 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தியும் நானும்
பருத்தி வீரன் பண்ணும்போது என்ன மாமா சௌக்கியமா அப்படின்னு எந்த மேடை ஏறினாலும் கார்த்தி 10 வருஷத்துக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா என்ன மாமா சௌக்கியமா. என்னை அதிகமா விசாரிச்சுவன் அவன் தான். ஆனா எந்த படம் பண்ணினாலும் கிட்டத்தட்ட நான் பொண்ணை கட்டி கொடுக்கறவனா தான் வந்து நிற்கிறேன். ஆனால் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் பையில. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருட தமிழ் சினிமாவில் மழலை பட்டாளம் அப்படின்னு லட்சுமிமா ஒரு படம் எடுத்தாங்க குழந்தைகளை வச்சு. அதுக்கு பிறகு குழந்தைகளை வச்சு முழுநீள படமாக எடுத்து மிகப்பெரிய இயக்குனராகவும் ஒரு மிகப்பெரிய விருதுக்குள்ள ஒரு இயக்குனராகவும் மாறின பாண்டியராஜ் சாருடைய திறமை மிகப்பெரிய திறமை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிழக்கு சிமைகளுக்கு அப்புறமா ஒரு அழகான எங்கள் ஊருக்குள்ளே போன விஷயமா எங்கள் ஊர் சொந்த பந்தங்களை பார்த்த விஷயமா ஒரு அற்புதமான படமாக அமைஞ்சிருக்கு. குடும்பம் விவசாயம் அதை வச்சு பாண்டியராஜன் சார் படம் பண்ணியிருக்கிறது வந்து ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் கோயம்புத்தூரில் போய் அக்ரிகல்ச்சரில் சேரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க ஓவராக ரெக்கமெண்டேஷன் பண்ணனால அங்கேருந்து பிரின்ஸிபல் சொல்லிட்டு வரும்போதே இப்படி வரானே வந்தால் என்ன பிரச்சனை பண்ணுவோம் அதனால் எனக்கு சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லி சேர்த்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போய் லோவல காலேஜில் சேர்ந்துட்டேன். விவசாயம் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து தாத்தா இருக்கிற வரைக்கும் தான். அந்த அறுவடை டைமில் வந்து குடும்பம்லாம் ஒன்றா இருக்கும் பெரிய குடும்பம். அதுக்கப்புறம் இப்போ வந்து யாரையும் பார்க்குறது கூட கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாண்டியராஜன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் என்னென்னா இந்த படத்தை எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் இப்போவே இன்வைட் பண்ணி படம் ரிலீஸ் அன்றைக்கி ஃபுல் குடும்பத்தை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜ் சார் for introducing me to Tamil. This is my second film with him now. And I'm very lucky, I feel lucky to be associated with two brothers, Karthi sir and Surya sir. You know, as a lead and he's a producer, Surya sir. Thank you so much, sir. Thank you for the opportunity. Tiruchi mavattathilirundhu Theni, Thindukal, Usilambatti, Madurai, Tirunelveli, Kanyakumari varaikkum irukkira ella kudumbangalum indha padatha paakumbodhu கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிப்பீங்க. நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு தம்பி இருந்தால, நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு மாமா இருந்தா, நம்ம குடும்பத்தில் ஒரு அக்கா இருந்தா, நம்ம குடும்பத்தில் ஒரு தங்கச்சி இருந்தா, நம்ம குடும்பத்தில் ஒரு அப்பா இருந்தான்ற கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவீங்க. சிரிப்பீங்க, அழுவீங்க, கைத்தட்டுவீங்க. அதுக்கான எல்லா கண்டென்ட்டும் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பாண்டியராஜன்ட்ட பிடிச்ச ஒரு மிகப்பெரிய இந்த விஷயம் இந்த படத்தில் விவசாயத்தை பற்றி அவர் சொன்ன விஷயம். இன்றைக்கி விவசாயம் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, விவசாயிகளுடைய நிலைமையும் மோசமாக போயிட்டுருக்கு. இந்த மேடையில் ஒரே ஒரு சின்ன கருத்தை நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். விவசாய நிலத்தை நம்ம வாங்குவோ விற்கவோ கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துப்போம், அது ஒரு சபதமாக எடுத்து செயல்படுத்துவோம். இந்த ஃபிலிமில் நான் ஃபுல் வில்லேஜ் கேர்ள் ஆக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. என்னோட டைரக்டர் பாண்டியராஜ் சார் பற்றி சொல்லணும், ஹி ரியலி கெட்ஸ் த பெஸ்ட் ஒர்க் அவுட் ஆஃப் ஹிஸ் ஆர்டிஸ்ட். அண்ட் ஐ திங்க் த நேட்டிவிட்டி அண்ட் த ஆத்தென்டிசிட்டி வித் விச் he shot this film, I think no one else could have done that. Thank you sir for giving me that opportunity. Nijama iniki kaalila 9 manikku satyam theater la audio launch appadina po itna per irupinga appdinte edirpaakala. So thank you, romba sandosham. Actually in the function na definitely oru periya hero udaya padathudaya audio launch appdina nariya special guest la varuvaanga pesuvaanga அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. அந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவை ஹானர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. அண்ட் உங்களுடைய ப்ரெசன்ஸ் மேலே இருக்கிற நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸ் அதுதான் இந்த இவெண்ட்டோடைய ஸ்பெஷல் விஷயம். ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே. அண்ட் நான் இந்த படம் இப்படி இருக்க போது அப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு கிடையாது. விவசாயம் அண்ட் கூட்டு குடும்பம் இந்த ரெண்டு விஷயம் நம்ம நிறைய மறந்து போன ஒரு விஷயம், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியாத விஷயம். இந்த ரெண்டு விஷயத்துமே ரொம்ப லவுடாக மக்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கே எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காரு டைரக்டர். ஸோ ஜஸ்ட் கிவ் இட் அ வாட்ச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கடைக்குட்டி சிங்கம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை இது வரைக்கும் வந்தில்லைன்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு, இத்தனை டெக்னீஷியன்ஸை வச்சுட்டு எப்படி சமாளித்தாரோ அப்படின்னு ரொம்ப வியந்திருந்தேன். பாண்டியராஜன் சார் ரொம்ப பொறுமை, அந்த சீன் கரெக்டாக அது வர்ற வரைக்கும் அந்த ஷார்ட் விடுறது இல்லை, அவ்வளோ பொறுமையாக இருந்து எடுத்திருந்தாரு. இத்தனை ஆர்டிஸ்டையும் வச்சு சமாளிச்சிருக்காங்க. கார்த்திக் தம்பியோட இதான் நான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அவர் காம்பினேஷனில் நடிக்கணும்னு. அது இந்த படத்து மூலியமாக நீ
நடந்தது. இந்த படம் பார்க்க அத்தனை பேரும் உறவுகள் என்னங்கிறது வந்து டெஃபினட்டாக கற்றுப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஈகோலையோ ஏதாவது ஒரு சண்டையிலையோ நம்ம ஒருவேளை நம்ம குடும்பத்தோட கூட பிரிஞ்சு போயிருந்தோன்னா பார்க்க துடிக்கும், அவங்கள எல்லாரும் சேர்த்துக்க துடிக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமான ஒரு குடும்ப படம் இது. டெஃபினெட்லி திஸ் வில் கோ டு பிளேசஸ். அண்டு விவசாயம் அழியிற இந்த காலத்தில் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் எல்லாருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வந்து முதலாளி சூர்யா கையில் சம்பளம் வாங்கினதான். நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே எங்கேயாச்சும் இந்த மாதிரி வெளியூர் போனோம்னு வச்சுக்கங்களேன், பொள்ளாச்சிக்கு போகிறோம், கோபிச்செட்டிப்பாளையம் போகிறோம், மதுரை பக்கம் போகிறோம், எங்கே போனாலும் வந்து அங்கே பக்கத்தில் கடைகளில் வந்து பல விதமான ஐட்டங்கள் இருக்கும். குடல் கறி, ஈரல் கறி, தலைக்கறி அப்படின்ட்டு எதையாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இந்த கம்பெனியில் அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடவே இல்லை. கம்பெனிலேயே சூப்பரோ சூப்பர். அது மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் பாண்டிராஜ் சார், அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு ஒரு வேற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நடிக்கிறதுக்கு என்னை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போனார். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து விட்டோம்னா நம்ம ஒரு 40 வருஷமாக நடிச்சிட்ருக்குறோம், நம்மளை அறியாமல் ஒரு பழைய நடிப்பு நடிச்சிருவோம். ஒரு சீனில் நான் ஒரு நீளமான டயலாக், எனக்கு எப்போவுமே வசனம் மறக்கவே மறக்காது. நடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மனோஜ்குமார் சார் டைரக்டர் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கை தட்டினார். நீளமாக வசனம் பேசணுன்னு எல்லாம் கை தட்டிட்டாங்க. நான் அப்படியே பார்த்தேன், பாண்டிராஜ் சார் முகத்தை பார்த்தேன், கார்த்தி முகத்தை பார்த்தேன். சரி, எங்கேயோ கொஞ்சம் பழைய நடிப்பு நடிச்சிட்டும் போல் இருக்கு, இப்போ கொஞ்சம் இப்போ வந்து நடிப்புன்னு சொல்லிட்டு நான் பாண்டிராஜ் சார் ஒரு டைரக்டருங்க முறையில் மானிட்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு. நைஸாக கார்த்தி அப்படியே ஒதுக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு டேக் முடிஞ்சோன்னா நான் அந்த மானிட்டர் பார்க்கறது இல்லை, இவங்க ரெண்டு பேரும் முகத்தையே பார்க்கறது. அப்படியே ரசிச்சுட்டு வருவாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் சுருங்கச்சுன்னா ஆஹா இந்த இடத்த கோட்டை விட்டும் போல இருக்குது. நானே ஒன் மோர் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை நடிச்சிருப்பேன். ஏன்னா ரெண்டு பேரையும் அந்த இளைஞர்களை திருப்திப்படுத்தினா தான் முக்கியம். இப்போ வந்து இப்போ நடிக்கிற அப்படின்னா அங்கே மேலே இருக்கிறீங்க பாரு, உங்களை திருப்திப்படுத்தினா தான் இங்கே காலம் தள்ள முடியும். இன்னும் உண்மையாக அதுதான். நம்ம பழம்பெருமையெல்லாம் பேசி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிதான் இப்படிதான், அப்படி கிடையாது. அது மாதிரி வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுதான் வேல்ராஜ் சார் ஃபோட்டோகிராஃபி, இமான் மியூசிக், கேட்கவே வேண்டாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்னோட ஃபேவரட் ஹீரோயின் அவங்க பானுப்பிரியா கூட மறுபடியும் நடிக்கிற ஒரு வாய்ப்பு, அவங்க விஜய் கூட என்ன நீங்கள் ஒரு சீன்னு அழிஞ்சு அடையங்கப்பா பிச்சு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் 24 பேரும் என்னமோ இருக்கிறோம், நம்ம யாருமே ரிலாக்ஸ்டாக உட்கார முடியாது. கொஞ்சம் ஏமாந்தான் ஒருத்தர் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அந்த டென்ஷன் இந்த படத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் ஒரு நல்ல படத்துக்கு அடையாளம். லண்டன் நம்ம பொம்மை தான் பார்த்துக்கலாம். லண்டனில் இவங்க தாத்தா படித்த ஒரு ஜமீன் பரம்பரையில் வந்து மனுஷன், ஜமீன்தார்கள்னால் வழக்கமாக வந்து ராஜாமா இருந்துக்கிட்டு கீழே குனிஞ்சு ஒரு புல் கூட எடுக்க மாட்டாங்க. அந்த பரம்பரையில் வந்து ரத்தத்தை வந்து வேர்வையாக செஞ்சு வாழ்க்கையில் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வந்த முதல் ஜமீன்தார் வீட்டுக்குள்ள நல்லா ஏன் வச்சுங்க முதல் மனிதன் மெட்ராஸுக்கு வர்றாரு. மெட்ராஸுக்கு வந்தோடனே மாதம்பட்டி சிவகுமார் வந்து மாதம் மாதம் 390 ரூபா பணம் அனுப்புறாரு. நடிப்பை கற்றுக்கணுங்களுக்காக சகசநாமம் இப்போ உயிரோட இல்லை, சகசநாமம் டூபில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். ஒரு நாடகம் முடிஞ்சால் வெறும் 10 ரூபாய், 10 ரூபாய் இங்கே கார்பாக கூட வாங்க மாட்டேன், வெறும் 10 ரூபாய் சம்பளம் முதல்ல வாங்கின மனுஷன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேஷமாக பண்ணிகிட்டு இருந்தார் மாதபட் சிவகுமார். நான் என்ன பண்ணோம், சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டோம் கல்யாணம், சொந்தக்கார பொண்ணை. உன்னை சொன்னார், என்னென்ன நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்த படத்தில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, நான் சுண்டுதுண்டு வேஷம் போயிட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க நியாயமானு கேட்டார். அதாவது ஹீரோ ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு ரகம், கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ ஆகுது ரகம் அப்படி சொன்னேன். கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ ஆகி என் சம்பளம் ஞாபகம் வச்சுங்க, கடைசி சம்பளம் வெறும் 5 லட்சம். இந்த மனிதன் கோடி எல்லாம் தாண்டி விட்டான் எப்போ கல்யாணத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி போராடி வந்த ஒரு மனுஷன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவர் கூட வந்த பல ஹீரோக்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இன்னும் இவர் பெரியாரை பண்ணார், கட்டப்பா, பாகுபலி 2, உலகம் பூரா பேர் வாங்கியிருக்காரு, இன்னும் நடிச்சிருக்காரு. நான்மகனில் சிங்கம் 1, ரெண்டுமே பேரில் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது ஜி நம்ம ஜெயிச்சிருந்து ஜி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரெண்டு படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நானவேல் சார் வந்து தயாரிச்சிருந்தார். இப்போ 4 தயாரிப்பாளர்கள் நிற்கிறாங்க, பிரபு சார், சக்தி, ராஜசேகர் சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல தயாரிப்பாளர்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. பாண்டியராஜன் எதை செஞ்சாலும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாப்பில், ஏன்னா இது ஏறினவுடனே இந்த செடியை கொடுத்துட்டாப்புல. இப்போ என்னோடய பிரச்சனையெல்லாம் என்னென்னா,
இந்த செடி எங்கே கொண்டு போய் நடுறதுண்டேன். ஏன்னா நான் இருக்கிறது ஃப்ளாட்டில், ஊரில் எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சு உன் மகன் பாண்டி அனுப்பிச்சேன், நட்டு வளமான்னு நான் சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் சிவகுமார் பேசும்போது சொன்னாங்க, அண்ணன் தயாரிக்க தம்பி நடிக்கிற படம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கெனமோ அதை அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, மூத்தவர் தயாரிக்க இளையவர் நடிக்கிற படம்னு சொல்லணும். ஏன்னா அண்ணன் சிவகுமார் அவர்களே, நீங்கள் பெற்ற அந்த இரண்டு பிள்ளைகளும் மதிப்பு மிக்கவர்கள். இந்த சமூகத்தில் இந்த நாட்டுக்கு சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களை பற்றி, மகளிரை பற்றி, விவசாயத்தை பற்றி, கூட்டு குடும்பத்தை பற்றி, இது எல்லாத்தையும் பற்றி ஒரு கம்பெனி கண்டு எவ்வளவு அதோடைய அந்த ரிஸ்கை, அந்த பிஸ்னஸ்க்கான ரிஸ்கை எடுத்தாலும் கூட அவங்க பல வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு சூர்யா சார் அவர்களுக்கும், கார்த்தி சார் அவர்களுக்கும், முக்கியமாக பாண்டியராஜ் சார் அவர்களுக்கும், கற்பூரசுந்தர் ராஜசேகர் கற்பூரசுந்தர் பாண்டியன் சார் அவர்களுக்கும், இந்த படத்தில் ரொம்ப நல்ல மியூசிக்கை கொடுத்துருக்கிற இமான் அவர்களுக்கும், கூட நடித்த சத்யராஜ் சார், பானுப்பிரியா மேம், சூரி சார் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். ஐ லைக் டு விஷ் சூர்யா சார், ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த சேயிங் யூ ஹட் லுக்ட் ஆஃப்டர் தெம் ஸோ வெல். ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் மை வைஃப் தேர் தட் ஹவு வண்டர்ஃபுல் யூ அண்ட் ராஜா சார் லுக்ட் ஆஃப்டர் ஆல் ஆஃப் அஸ். வி ரியலி மிஸ் யூர் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் யூ த பெஸ்ட். ஐ மீன் சச் வண்டர்ஃபுல் பீப்புள் அண்ட் யூ லுக்ட் ஆஃப்டர் ஸோ மச். ஐ கேன் ஹியர் தம், ஐ கேன் சீ தட் இன் தேர் ஃபேஸஸ். I like wish Pandirajan sir, one of my favorite directors, the very best. The promo is looking fantastic. Karthi is looking really nice and can't wait to watch the film. I'm sure it's going to be a big hit. The entire cast and crew, all the very best. Iman, it's waiting to hear the audio. Vivasayatha pathi romba positive ah pesna indha thiripadathula paadalgalum adukketha mariyana vishayangal la vandu pannirukom kurippa indha opening song la. ஊருக்கெல்லாம் சோறு போட விவசாயம் நடக்குது, வேர்வையில நெல்லு மணி பூவ போல சிரிக்குது, எறும்பு வாழை பச்சரிசி கோலம் போடும் ஊருடா, ஏழை யாரும் இல்லைன்னு எடுத்து காட்டும் ஏறுடா, கைய கால நம்பி இன்னும் இன்னும் வாங்கு பேரு, மொத்த ஊரும் ஒண்ணு சொல்ல சொல்ல காலம் மாறு, வாஜுக்கி 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 வா மேல, வாஜுக்கி 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 வா. பட்டணத்துக்கு பிழைக்க போனவங்களாம் மறுபடியும் கிராமத்துக்கு வர வைக்கணும் அப்படிங்கறதான் இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு தாட்டு. ஆனா அதை விட முக்கியமா இன்னைக்கு சொந்தங்கள் வந்து அழிஞ்சிட்டே இருக்கு. சொந்தங்கள்ங்கிறது எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கிற வரைக்கும் நமக்கு யாரும் தேவையில்லை, நம்மளால எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஒரு 40 வயசு தாண்டிட்டா நமக்கு சொந்தம் தேவை. அந்த சொந்தத்தை திடீர்னு 40 வயசுக்கு மேலே வரவே வராது. சின்ன வயசுலேருந்து அந்த சொந்தத்தை பேணி காப்பாற்றி கொண்டு போனதான் கடைசி வரைக்கும் சொந்தம் இருக்கும். ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிற விதமாக அந்த படம் இருக்கணும்னு ரொம்ப ஆசாசியாக அந்த படம் எடுத்திருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினப்போ எங்கள் ரெண்டு பேர் அண்ணாவும் என்னையும் தான் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு 4000 ரூபா சம்பளம் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் சத்யராஜ் மாமா வீட்டெலாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அவ்வளோ மாமாவை பிடிக்கும். ஸோ அவங்க கூட இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அவர் ஷார்ட்டில் நடிக்கிறப்போ கார்த்தி ஓகேவா எங்கிட்டலாம் கேட்டுக்கு வருவார். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபேமிலியில் எல்லாரோடையும் உடனே நடிச்சது. அதே மாதிரி பானுப்பிரியா மேடம், விஜய் மேடம், பானுப்பிரியா மேடம் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் பெரிய ஃபேன் உங்களோட டான்ஸிங்க்கு, நான் பெரிய ஃபேன். இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சூரி, நாங்கள் நான்மானில் பண்ணோம், நான்மானில் அப்போ பேசிக்க கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு அக்காவோட பையன் வந்து சூரி. ஆனால் சூரி என்னோட 2 வயசு மூத்தவர். அவர் நான் அவருக்கு நான் தாய் மாமன். அந்த மாதிரி ஒரு மேட்ரு. ஸோ படம் ஃபுல்லாக நான் மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ காமெடியன் கிடையாது சூரி வந்து இந்த படத்தில். ஒரு கேரக்டராகவே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருப்பார். அவர் எது சொன்னாலும் அங்கே ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் சரவண சார் இருக்கும், அவருக்கு இருக்கிற சின்ன சின்ன சீன்ஸாக இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இளவரசு சார் அற்புதமான ஆக்டர்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே. அண்டு இந்த ரிலே ரேஸில் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பிட்டாக கூட்டிகிட்டு போய் ஃபைனலில் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி அந்த அவங்க கையில் இருக்கிற ரிலே ஸ்டிக்கு தான் நான். ஒவ்வொருத்தராக ஓடி ஓடி கொண்டு என்னை ஃபைனலில் என்னையும் சேர்த்து ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க.
இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி படம் வந்து சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கேரக்டர் மேலே மேலே வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஒவ்வொரு கேரக்டருமே பெருந்தன்மையாக இருக்கிற கேரக்டராக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறதே இல்லை. எல்லா கேரக்டர்கிட்டையுமே ஒரு பெருந்தன்மை இருக்கும். அது ரைட்டர்கிட்டருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அழகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே அக்கானா ரொம்ப பிடிக்கும். அண்ணன் எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க. அப்போ அண்ணன் கிட்ட அப்போ அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுன்னு சொன்ன என்ன பண்ணுவார், கவுண்ட் பண்ணி சார் எப்படி எட்டி வந்து போகிறோம் கிரீஸ் டென் அந்த மாதிரி எட்டி வந்துச்சு முடிஞ்சா குடிச்சுக்கடான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே அக்காவாக இருந்தால் என்னடா தம்பி காஃபி போட்டு தட்டுமான்னு கேட்கும். ஸோ எனக்கு எப்பவுமே அக்கானா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு நாலு அக்கா. ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் போய் பேசுறது அவங்க கூட இருக்க இன்ட்ராக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த படம் இது. ஸோ படம் தயாரிப்பாளருக்கு ரொம்ப லாபகரமான படமாக இருக்குன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தான் பொறுப்பை உணர்ந்து தான் இடத்த உணர்ந்து நேசித்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா நம்ம ரொம்ப அதுக்காக வந்து நம்ம அதை சூப்பர்வைஸ் பண்ணவோ இல்லாட்டி அது எப்படி வருமோ அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பற்றி ஒரு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி கடைக்குட்டி சிங்கம் ஸ்கிரிப்டுக்கு அதுவே தானாகவே எனக்கு இவங்கள்லாம் வேணும் அப்படின்னு அப்படியே கை அப்படியே விரித்து அணைச்சிக்கிட்ட மாதிரி இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அந்த ஸ்கிரிப்ட் தானாக கூப்பிட்டு அழைச்சி அணைச்சிக்கிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து நான் நன்றி சொல்லும். ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு மாமா கூட வந்து ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். முதல் சம்பளம் அப்பா சொன்னாங்களே 10 ரூபா, அதில் 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் சேட்டா கடைக்கு 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி எங்களுக்கு அதில் வாங்கி கொடுத்தாங்க மாமா. அப்படியே இப்படியெல்லாம் ஒரு அழகான நிகழ்வு நடக்குதுன்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கு. இந்த படத்தில் நிறையா சீனில் நிறையா நடிகர்கள் நிறையா நட்சத்திரங்கள் வந்து இங்கே கிளிசரின் இல்லாமல் அழுதுருக்காங்க. அவங்களோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அது உண்மையான உணர்வு, உண்மையான ஒரு வெளிப்பாடு தான் வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரியான காட்சிகள் வந்து அமைக்க முடிஞ்சது, அந்த மாதிரி காட்சிகளை பதிவு பண்ண முடிஞ்சது, அது அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த படத்தில் அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ப்ரொடியூசராக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த படத்தில் இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம், இதை வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோன்னு நினைக்கும் போது அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பார்க்குறேன். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றி, ஒவ்வொரு நபருக்கும் என்னுடைய நன்றி. படம் எடுக்கிறத விட ஆடியோ லான்ச் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு டென்ஷன்லையே எல்லாம் கரெக்டாக வரணும், அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிற ஒரு டென்ஷன். கடைக்குடி சிங்கம், டூடி என்டர்டெயின்மெண்ட், கடைக்குடி சிங்கம், இது விவசாயிகள் பற்றிய படம் கிடையாது. ஒரு விவசாய குடும்பத்தை பற்றிய ஒரு படம். பட் விவசாயத்தை எங்களால் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்கோம். இது ஒரு குடும்ப உறவுகளை திறமையாக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அது நானே சொல்கிறத விட படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். நான் ஒவ்வொருத்தரையும் படத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிமிஷம் பேசணும், அதுக்கான டைம் இல்லை. அதனால் நான் யாரை பற்றியும் பேச போகிறதே கிடையாது. எனக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்கள் டீமோட திருப்பி படம் ரிலீஸுக்கு அப்புறம் சந்திப்போம் நான் நம்புகிறேன். அதில் ஒவ்வொருத்தரை பற்றியும் கண்டிப்பாக பெருமையாக பேசுவேன். நன்றி.